வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போன்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய லெவல்ஸும் வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். வணக்கம். இப்போ நம்ம மார்ச் 7ஆம் தேதிக்குரிய நிஃப்டி ட்ரேடிங் செட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நிஃப்டி ட்ரேடிங் செட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸை பொறுத்து தான் வந்து இன்றைய நாளினுடைய மூமெண்ட்டே வந்துருக்கும். ஏன்னா பொதுவாக இண்டெக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஸ்டாக்கோட மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனாக இருக்க முன்னாடி இண்டெக்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகும், அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து 11,055 ரேஞ்ச் கிட்ட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது லாஸ்ட்டாக வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,000 ரேஞ்சில் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து 11,000 ரேஞ்சை முத தடவை வந்து நிஃப்டி வந்து தொட்டிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி வந்து நல்லா வந்து பாசிட்டிவாகவும் நல்லா மேலே போகக்கூடிய சான்சஸும் வந்து அதிகமாக வந்து இருக்க மாதிரி இருக்குது. சரி, இப்போ இதுக்குரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,080 ரேஞ்சில் தான் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கு. அது பிரேக் ஆகிற பட்சத்தில் அதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,120 கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது, மார்க்கெட்டை மேலே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆகி 150 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,005 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்போர்ட்டும், செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,970 கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ரைஸ் ஆகி இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக வந்து நின்றுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராங்காக நின்றதுக்குரிய ரீசனும் வந்து நம்மளுடைய சப்போர்ட்ஸும் ரேஞ்சும் தான். ஓகே. மார்க்கெட் என்ன தான் தொடர்ந்து 3 நாளாக பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் தொடர்ந்து பாசிட்டிவ் போனதுனால கொஞ்சம் ஓவர்பா ஜோன் போன மாதிரி நிறையா இண்டிகேட்டர்ஸில் வந்து இண்டிகேட்டும் பண்ணுது. ஸோ மார்க்கெட் யூட்டர்ன் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா அது ஓவர்பா ஜோன் வந்து கொஞ்சம் நிறையா இண்டிகேட்டர்ஸில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நிறையா டெலிவரி எடுத்தது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்கை தான் வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து டெலிவரி எடுத்திருக்காங்க. அதையும் அப்போலோ டயர்ஸையும் தான் வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து டெலிவரி வந்து எடுத்திருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் வியூவில் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்டாக் தான் வந்து மேஜராக வந்து டெலிவரி வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அது மார்க்கெட் இன்னும் மேலே போகக்கூடிய ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போக ஸ்டாக் பேன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஆர் பவர் அப்புறம் ஒர்க் டாட் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்றைக்கி வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 20 லேக்ஸ் வந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 29 லேக்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 11,000 ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.